டேய் என்னடா ஆச்சு? என்னன்னே தெரியலடா, ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே இருமலாக இருக்குது. என்னால் வேலையே ஒழுங்காக பார்க்க முடியலடா. இங்கே பாரு, இங்கே வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கும் பரவிட போகுது. அதனால் நம்ம ஒரு டாக்டரை போய் பார்ப்போம் வா. உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராச்சும் இருக்காங்களா? நம்ம இதுக்கு வருவாங்கள இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு, அவங்கள போய் பார்ப்போம் வா. சரிடா. எஸ் கமின், உள்ள வாங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனையா வந்திருக்கீங்க? என்னன்னே தெரியலையா, கடைசி ஒரு மாசமா ரொம்ப இருமலா இருக்கியா, ஒரு வேலையும் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அப்படியா, ஓகே. உங்க பேர் சொல்லுங்க சார். பண்ணியா. உங்க வயசு? எங்கேருந்து வரீங்க சார்? பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர். என்ன வேலை நீங்க பாக்குறீங்க? சும்மா இந்த ஓல்டேஜ் ஹோம்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சைடில். ஓகே, உங்களுக்கு இந்த மூச்சு வாங்குறது, மூச்சு அது இருமுறதுன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ நாளாக இருக்கு? கடைசி ஒரு மாதம். மூணு மாசமாவா? உங்களுக்கு அப்படி குளிர்ற மாதிரி ஏதாவது? ராத்திரி ஆனால் லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்கு. அப்படியா? சரி டாக்டர், ஜூனியர் டாக்டர், நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆர்எஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள் வித் ஆஸ்கல்டேஷன். ஐயா, நான் உங்களை எக்ஸாமின் பண்ண போகிறேன், நல்லா மூச்சு விடுங்க. Sir, I am hearing abnormal pressures and crepitations are heard, sir. Okay, we'll send him for a chest x-ray and collect his sputum and send it to the micro lab. And we'll wait for the result. Okay, you may carry on. Okay sir, I'll take him sir. Yeah, I'll sign it. ஐயா, இப்போ நாங்கள் உங்களை ஒரு செஸ்ட் எக்ஸ்ரேக்கு அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் எங்கள் ஸ்பூட்டம் கலெக்ட் பண்ணி அதை மைக்ரோவுக்கு அனுப்பி வைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம், ரிசல்ட் வந்த அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஐயா, இப்போ நீங்கள் டெஸ்ட் கொடுக்க போங்க, டாக்டர் இவரையும் கூட்டிட்டு போங்க. சார், மிஸ்டர் நாச்சியப்பன் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு, டிபி பாசிட்டிவ் சார். ஓகே ஓகே, செஸ்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்துருச்சா? ஓகே. லங்ஸில் கேவிட்டி தெரியுது. ஆமாம் சார். எஸ் சார். ஓகே, நீங்கள் பேஷண்ட்டை வர சொல்லுங்கள். ஓகே டாக்டர். மிஸ்டர் நாச்சியப்பன், உள்ளே வாங்க. ஓகே மிஸ்டர் நாச்சியப்பன், உங்கள் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ நாளாக சளி இரும்பல்லாம் இருக்குது? ஒரு 1-1.5 மாதமாகவே இப்படி தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கியா? ஓகே, உங்களுக்கு சடனாக உங்கள் பாடி வெயிட் கம்மியான மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், லைட்டாக உடம்பு குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது, சாப்பிடவே முடியல, சாப்பிட தோணவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க தூக்க முடியல. உங்கள் எக்ஸ்ரே ரிப்போர்ட் பார்க்கும்போது லங்ஸ் நிறைய கேவிட்டிஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. உங்கள் ஸ்பூட்டம் டெஸ்ட் படி பார்த்தால் உங்களுக்கு டிபி பாசிட்டிவ் வந்திருக்கு. சார், என்ன சார் இது, டிபினா ஏதாவது பிரச்சனை? உயிருக்கு ஏதாவது ஆபத்து? டிபி எல்லாம் குணப்படுற நோய் தான், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் கரெக்ட் டைமில் மெடிகேஷன் எல்லாம் கரெக்டாக எடுத்துச்சுன்னா குணப்படுத்திடலாம். சரி, நீங்கள் வந்து இந்த மாத்திரைலாம் கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க, நாங்கள் சொல்லி கொடுக்குற இந்த ரிஜிம் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குது, அதில் வந்து டிபி பேஷண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து 500 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாத்திரை சாப்பிட்ற ஃபஸ்ட்டு 3 நாள் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, ஏன்னா இந்த 3 நாள் மாத்திரை சாப்பிட்ட அப்புறம் உங்களே இந்த நோய் வேறு யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது. நீங்கள் இந்த 3 நாள் வீட்டில் இருக்கும்போது மாஸ்க் போட்டுருங்க, கூட உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் மாஸ்க் போட சொல்லுங்கள். 3 நாள் அப்புறம் உங்களிலேருந்து இந்த நோய் யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த 3 நாள் அப்புறம் நீங்கள் வேலைக்கும் போகலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த 3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. விட்டமின் டேப்லெட்ஸும் நான் சேர்த்து எழுதி வச்சுருக்கேன். ஓகே, அதை எடுத்தால் மட்டும் போதும். மருந்துக்கு காசு ஏதாச்சும்? காசு ஒன்றும் தர தேவையில்லை, கவர்மெண்டே அது உங்களுக்கு ஃப்ரீயாக தான் டிவி மாத்திரைலாம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் படி 500 ரூபீஸ் டிபி பேஷண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. கரெக்டான நேரத்தில் இந்த மாத்திரைலாம் கரெக்டாக நாங்கள் சொல்கிற ரிஜிம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு குணமாயிடும். கவலைப்படுறதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, இதை ஃபாலோ பண்ணுங்கள், இப்போ நீங்கள் போகலாம். ஆ ஓகே, யா குட்டு குட். குட் மார்னிங் டாக்டர், எனக்கு இன்னைக்கு அந்த ஓல்டேஜ் ஹோம்ல ஜென்ரல் ஹெல்த் செக்அப் டியூட்டி சார். ஓ, அந்த மெடிக்கல் கேம்பா? ஆ எஸ் சார். ஆமாம் சார். ஓகே, அங்கே போய் ஆக வேண்டிய வேலை எல்லாம் பாருங்கள், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், எதாவது எமர்ஜென்சினா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, எதாவது சீரியஸ்னா ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ. ஆ 1 மினிட்.
போன மாதம் தானே அங்கேருந்து ஒரு பேஷண்ட் நம்மளை பார்க்க வந்தாங்க. ஆமாம் சார், நாச்சி அப்பன். ஆ மிஸ்டர் நாச்சி அப்பன், அவரும் அந்த ஹோல்டேஜ் ஹோம்ல தான் இருக்காரு. நீங்க இப்ப போகும்போது அவர் கேஸ் ஃபைலும் கொஞ்சம் பாருங்க, அவர் கரெக்டா மாத்திரை எல்லாம் சாப்பிடுறாரா, எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாரா எல்லாம் கொஞ்சம் பார்த்து அப்படி அது கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகே யா, கண்டிப்பா பண்றேன். நாங்க இங்க மந்த்லி ஹெல்த் கேர் செக்அப்காக வந்திருக்கோம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இங்க நாச்சி அப்பனா ஐயா இருக்காரு. இங்க நாச்சி அப்பனை எப்பயோ வேலையை விட்டு தூக்கிட்டமே. ஏன் வேலையை விட்டு தூக்குனீங்க? அவருக்கு டிபி வந்ததுனால அவரை வேலையை விட்டு தூக்கிட்டோம். இங்க எல்லாம் வயசானவங்களா இருக்காங்கள, அதனால வந்து எல்லாருக்கும் பரவிடுவோம்னு அவரை வேலையை விட்டு தூக்கிட்டோம். ஆமா, டிபி பரவான்னு யார் சொன்னாங்க? டிபிக்கு மாத்திரை இருக்குங்க, மூணு நாளுக்கு அப்புறம் பரவாது. அதுவே 6 மாதம் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்தா டிசீஸையே கியூர் பண்ணிடலாம். அப்படியா? இது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. அதனால தான் உங்களுக்கு அவேர்னஸ் தேவைன்னு சொல்கிறது.